நம்ம கர்நாடக நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சியான் விக்ரம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியானம் சடனாக உடம்பு முடியாமல் போயிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சியான் விக்ரமோட ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது, அவர் சீக்கிரமாக நலமாக வீடு திரும்பணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சியான் விக்ரமுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவருக்கு கார்டியார்க் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சியான் விக்ரம் அவர்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதியானத்துலேருந்தே அவரோட பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்இீஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னும். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் இன்றைக்கு மதியானம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அண்ட் அதே நேரம் அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நார்மல் வார்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். இன்னும் ஒரு நாட்களில் அப்படின்னா இன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. சியானோட நடிப்பில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படங்கள் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்க பொன்னியின் செல்வன். அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஆதித்த கரிகாலன் ரோல் எடுத்திருக்காரு. அதே போல் சியான் அவர்கள் அவரோட பாணியில் பல கெட்டப் போட்டு நடிச்சிருக்க ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா கோபுரா. அந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த நேரத்தில் சியான் விக்ரம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. சியான் விக்ரம் அவர்கள் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வரணும், அண்ட் கலைத்துறையில் அவர் எப்பவும் போல் அவரோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நேரடியாக விக்ரமோட வீட்டுக்கு ஃபோன் போட்டிருக்காராமா. அண்ட் விக்ரமோட கண்டிஷன் எப்படி இருக்குது, என்னால் எப்படி ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாரிசு ஷூட்டிங்கில் இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவரால் நேரடியாக வர முடியலை. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவரோட PROவை நேரடியாக அமைச்சு விட்டுருக்காராமா. கண்டிப்பாக தளபதி அவர்கள் வாரிசு ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சென்னை திரும்பினார் அப்படின்னா நேரடியாக போயிட்டு விக்ரம் அவர்களை மீட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்வார். கதைக்காக வெயிட் ஏற்றணுமா அதை ஏற்றிடுவார், வெயிட்டை குறைக்கணுமா குறைச்சிருவார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர். அதே நேரம் ஹெல்த்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்சிடர் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். விக்ரம் அவர்கள் சீக்கிரம் அவங்களோட வீட்டுக்கு ரொம்பவே நல்லபடியாக திரும்பணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.